உங்களை காப்பாத்திக்கீங்க உங்களை சுகர் ஆஸ்துமா வீசிங்க டிபி உங்களுக்கு நோயை குணப்படுத்தணும்னா நீங்க யோகா தியானம் பண்ணணும் கிரியா பண்ணணும் உடம்புல கரண்ட் ஏறும் சக்கரம் சுத்தம் ஏழு ஆதாரத்தையும் அவங்க ஓபன் பண்ணி 126 சக்கரை எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உங்களுக்கு அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது, இவங்க போயிட்டு அவங்க ஓய் உட்கார்ந்த உடனே நாலு கிரியா எகிரி எகிரி குளிச்ச உடனே உடம்பு சுத்தின உடனே இதுதான் வந்து உள்ள தெய்வம் உள்ள இறங்கிடுச்சு போகுது அப்படின்னா. அப்புறம் பார்த்தா இது ஆக்சுவலா வந்து நான் போய் அவரை சந்திச்சு 3வது மாசம் அவர் மாட்டிக்கிட்டாரு. அது என்னன்னு தெரியல, நான் அந்த பக்கம் போகல. அப்புறம் அதுல இருந்து ஒரு தேடுதல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குருமார்களா நான் சந்திக்கிறேன், ஒவ்வொருத்தங்களா வராங்க, உண்மையானவங்களும் இருக்காங்க, வந்து நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட டச் பண்றாங்க, இந்த சப்ஜெக்ட தொடாதவங்க யாருமே இல்லை. நான் சந்திச்ச அத்தனை பேருமே நான் உடைக்கிறதுக்கு மனதை உடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வர்றாங்க. ஆனா அந்த நேரங்கள் எங்கேயோ தட்டி 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 என்ன கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்குது, கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு புரிய வச்சு புரிய வச்சு. அதாவது உங்களுக்கு இவங்க எல்லாம் ஸ்டேஜ செட் பண்ணாங்க உங்களுக்கு, நீங்கன்ற ஆனந்தத்துக்கு அப்படி வேண்டியதா இருந்தது பாடம், புரியுதுங்களா? சில பசங்க வந்து நல்ல கான்வென்ட்ல போட்டா கூட அங்க அடங்கி படிக்க மாட்டான், ஆனா தின்ன பள்ளிக்கூடத்துல சாயந்தரம் ஸ்பெஷல் டியூஷன் வைப்பாங்க, அவன் பரம்ப வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஒரு கழுவர் எழுது ஒன்னும் மிரட்டுவார் திண்ணையில உட்கார வச்சு 10 பசங்களை, அங்க நல்லா ஏறிடும். அந்த சுகுசா அவனுக்கு ஷூ போட்டு கொடுத்து அங்க விட்டா அங்க அவங்க திட்டுறதுக்கே பயப்படுவாங்க. நம்ம ஆடுற மாட்டோம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டோம் பாடி கறக்கணும். சோ இது ஆடுறதுக்கு பயந்தவங்க இங்க திண்ணையில விட்டா கரெக்டா 2 நாள்ல 10 ரைம்ஸ் சொல்லிட்டு வருவான், புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய புத்தி மயமாக இருக்கிற நான்பாவம் இதுக்கெல்லாம் ஆட்பட்டு அப்புறமாதான் டெண்டரா இருக்கிற நீங்களாவே இருக்கிற சொரூபம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அது புசிக்கப்படும், புரியுதுங்களா? அதுக்கு இவங்க எல்லாம் காரண கர்த்தாக்களாக இருந்தாங்க. ஆனா இப்ப ஏற்பட்ட செட்ட போட்ட இறைவன் நினைச்சு பாருங்க, இவங்க எல்லாம் கூட தேவை உணராத இவர்கள், புரியுதுங்களா? இவங்க அதாவது என்ன, இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆட்டு கூட்டம் ஆட்டு ஆட்டு மந்தை மாட்டு சந்தைன்ற மாதிரி இப்படி மனிதர்களை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களும் உணரல. அதான் சொல்லுவேன், குருடினை குருட்டினை போக்கும் குருவினை கொள்ளார், புரியுதுங்களா? நல்லா எனக்கு வந்து எனக்கு எனக்கு என்ன செட்டில்டு அப்படின்னு கதறவனுக்கு ஆன்சர் சொல்லணும், சொல்லவே மாட்டாங்க, இவங்க லாட்டா தான் எடுப்பாங்க, புரியுதுங்களா? சேஷ்டையா இருக்கும், இதுவா இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா யாருமே வெளில தேடவே வேண்டாம், தேடுபவனை ஃபர்ஸ்ட் விளக்கிட்டா போறோம். யார் உன்னிடத்தில் தேடும்போது எது ஒண்ணும் இல்லை, அந்த கரணங்களையும் இங்க விளக்குவார் இல்லை. புத்தினா என்னன்னு தெரியாது, தத்துவம்னால என்னன்னு தெரியாது. இப்பொழுது எழுந்து கொள்பவனாக இருக்குதற்குள் இருப்பது எது, அது உள்ள இருக்கா வெளியில இருக்கா உலகத்துல இருக்கா தூக்கத்துல இருக்கா எங்க இருக்கு என்னது? பாத்தீங்கன்னா எல்லாமுமே நிழல் பிரதிபிம்பங்கள், எல்லாம் ஒரிஜினல் இருக்கணும்ல. அப்படின்னா ஒரிஜினல் என்னென்ன இருக்கு, ஒரிஜினல் மறைஞ்சி இருக்கிற கல்வன் நான், இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு ஹக்கு கிடையாது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கணும்ல. நீங்க வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டேன், பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் நம்மளுடைய சத்சங்கத்தை எடுத்து கட்டு காபி பேஸ்ட் பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய மடாதிபதிகள், பெரிய பெரிய மடங்கள், பேசுறதுக்கு ஸ்டஃப்பே இல்ல. நீங்க இப்ப சொல்ற குறிப்பிட்ட அத்தனை நபர்களும் பாத்தீங்கன்னா ஸ்டஃப்பே இருக்காது. ஏன் ஸ்டஃப் இல்லைன்னா இங்க பொய்களை தான் விளக்கணும். ஐயா முதல்ல பேச விட மாட்டாங்க, கேள்வி கேட்க விட மாட்டாங்க, கேள்வி கேட்க விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்றது தான் நம்ம கேட்டுட்டு வரணும்ன்றது அங்க ரூல், ரூல். ஏன்னா நம்ம கேள்வி கேட்டுட்டோம்னா அவங்கள நீங்க சொல்ற மாதிரி பதிலே அங்க வாய்ப்பு நினைச்சே பாக்கல. அவரு நான் திங்க் பண்றதுக்கு முன்னாடி நீ திங்க் பண்ணிட்டேன்னா கோவம் வருது அவருக்கு, புரியுதுங்களா? திங்கிங்ல அடங்காத பொருளை அவங்க திங்கிங் குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இருக்கிற குருக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தாட் தான் பவுண்டேஷன் அவங்களுடைய வியாபாரத்துக்கு. ஆக்சுவலா அதான் சொல்றேனே, நீங்க உலகத்துல என்ன வியாபாரத்தை வேணா ஒத்துக்கலாம், என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியை மாத்திரம் தாட்ஸ் மூலமா வியாபாரம் கொச்ச போ படிப்பு அறிவா நம்ம என்ன பண்றோம், டாக்டர்ன்றது டாக்டர் தாட்ஸ் அபவுட் மெடிசின்ஸ் அபவுட் ஹெல்த் அபவுட் அனாட்டமி அதை பத்தி சொல்ற தாட்ஸ் தானே டாக்டர் தாட். என்ஜினியரிங் தாட்ஸ் அதே தானே, என்ஜினியரிங் என்னவோ அது சம்பந்தப்பட்ட தாட்ஸ் தானே, அவ்வளவுதானே. ஐடி தாட்ஸ்னா ஐடி தாட்ஸ், தாட்ஸ் தானே எல்லாம். தாட்ஸ் வச்சு தாட்ஸ் கடந்த பொருளை அது எங்க இருக்கு, நேரடி ஆழ்ந்த வரங்க இருக்கு. சோ ஆழ்ந்த வரத்தையும் ரெஃபர் பண்றது கிடையாது, அங்க சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு பயப்படுறாங்க. தூக்கம் நம்மள கிண்டல் பண்றவங்களா இருக்காங்க, நம்ம சசங்கத்தை கேட்டுட்டு பயங்கரமா கிண்டல் பண்றவங்களா இருக்காங்க. தூங்கிட்டா என்ன இருக்கு, தூங்குறதுக்கு போய் இது பண்றாரு அப்படின்னு சொல்லு, ஏன் இன்னும் உள்ள போ கூட வா, தைரியம் தான் வா,
நான் குவாண்டம் பிசிசிஸ்ட் குவாண்டம் இன்ஜினியர் இப்ப நாசா காமிச்ச அவனோட உட்காருவேன் நான் எதிர்க்க உட்காந்து பேசுவேன் அது என்னன்னு சொல்லுவேன் உன்னையும் சொல்லுவேன் நீ தூக்கத்துல எங்க போற இறப்புல இறப்புன்னா என்ன எது இறக்குது எது இறந்தா உண்மையான இறப்பு எது பிறந்தா நல்ல பிறப்பு உண்மையான பிறப்பு எது வாழ்வு எது உண்மையான சாவு எல்லாத்துக்கும் அர்த்தம் கிளியரா இல்லாம தத்துவம் எப்படி இங்க உற்பத்தி ஆகும் சோ அதை முழுசா தெரிஞ்சுக்கிறது ஆன்மபொருள் ஆன்மபொருள் சந்நிதிக்கு போட்டா எல்லாமே பூரணமாறுது இன்னைக்கு வந்து ஒரு லேண்ட் ரோவர் அங்க அனுப்பிச்சு பர்சிவரன்ஸ் அனுப்பிச்சு அங்க மண்ணை தோண்டிட்டு இருக்காங்கன்னா ஆன்ம ஞானம் இருந்தாதான் அது வந்து சிங்க் ஆகும் அங்கிருந்து வரப்போற டேட்டா பதில் கரெக்டுங்களா கடவுள் தூகல்ல 2012 கண்டுபிடிச்சாங்க அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில இருக்கிற ஒரு அணுத்துகள் அது வந்து அணுவுக்கே டென்சிட்டி கொடுக்குது விரிய வைக்குது அதனாலதான் எக்ஸ்பேன்ஷன் ஆன்டி கிராவிட்டி எல்லாம் நடக்குது ஸ்பேஸ் விரிஞ்சு ஓடுதுன்றதுக்கு காரணம் வந்து அந்த கடவுள் துகள் மாதிரி இருக்கிற ஹிக்ஸ் பாசன் அந்த ஹிக்ஸ் பாசன் வந்து ஆன்ம ஞானம் இருந்தாதான் சிங்க் ஆகும் தான் யாரும் தெரிஞ்சதான் சிங்க் ஆகும் தானே பரம்பொருள்ன்றது தெரியணும்ல அப்பதானங்க அணுத்துகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம ஆழ்ந்த வருதுல பரம்பருங்க இப்ப ஆனந்தா இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க அந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க அந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணுற உணர்ச்சி எங்க இருக்கு ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடையும் இருக்கு ஒவ்வொரு உணர்ச்சியாவே இருக்குது அந்த உணர்ச்சி வந்து இண்டிபெண்டா உடம்ப கடந்து எப்ப பாரு ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ள புத்தியில அதை மூடி இருக்கிற உடம்ப பிரதானப்படுத்தி அது யூஸ் பண்ணிக்குது அதுதான் நான் பாவம் இந்த நான் பாவத்தெல்லாம் உடச்சு காமிக்கணும் உள்ள திரும்ப வைக்கணும் அதான் சொல்லணேன் ஒரு மானாஸ்ட்ரி மாதிரி இங்க 24/7 வந்து அவ்வளவு கண்டென்ட் இருக்கு இங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு